வணக்கம், நான் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட வந்துட்டு, சார் நீங்கள் ஏன் சார் ஆன்லைன்லேயோ ஜூம்லேயோ கிளாஸ் எடுக்கிறீங்க, ஏன் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி நாங்கள் பேண்டமிக்காக தான் வந்துட்டு ஆன்லைனில் ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடியெல்லாம் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். பட் ஆன்லைனில் ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த ஃபெசிலிட்டிஸ் பார்க்கறதுக்கப்புறம் எனக்கு அது ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஆக்சுவலி ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸோட ஆன்லைன் கிளாஸ் வந்து 50-60% எஃபிஷியன்ட் அண்ட் எஃபெக்டிவாக இருக்குதுன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ரிசல்ட்டும் அதுதான் காட்டுது. எனக்கு வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் வந்த மாதிரி தான் ஆன்லைன் கிளாஸுமே ரிசல்ட் வந்திருக்குது. இன்ஃபேக்ட்டு அதோட பெட்டர் ரிசல்ட் வந்திருக்குன்னு கூட நான் சொல்லுவேன். ஒரு 10% பெட்டர் ரிசல்ட் வந்துச்சுன்னு சொல்லுவேன். அண்ட் அது வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்ம அதை தான் எடுக்கிறோம். ஏன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் வந்து கிட்டத்தட்ட 9 வருஷமாக எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு டைம் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும்போது அதுக்கான அந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும். பட் அது ஏன்னா அது எனக்கே புதுசுன்றதுனால அந்த பிரச்சனை இருக்கும். பட் அதுக்கப்புறம் நம்ம பழகிட்டோம். இன்றைக்கி நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸுக்கு பழகிட்டோம். ஸோ இன்றைக்கி என்னால் பெஸ்ட்டு கிளாஸ் இருக்கிறதுலே ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸோட பெஸ்ட்டு வந்து என்னால் ஆன்லைனில் கொடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன். என் கிளாஸஸ்லாம் எப்படி போகும், ஆன்லைன் கிளாஸ் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுலேயே இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸு என்னென்னன்றதை நான் சொல்கிறேன். செம்மையாக இருக்கும், நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவை. இப்போது இந்த லைவ் ஜூம் கிளாஸு எப்படி போகும் அப்படின்றத நம்ம காட்டுறேன். இதுதான் வந்துட்டு என்னோடய மானிட்டர் ஸ்க்ரீனு. ஸோ நான் வந்து மேலே உட்காந்துருக்கேன். மேலேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதுல தெரியும், அண்ட் பசங்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரியுவாங்க. ஸோ இதே ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ கிளாஸ் ரூமில் டீச்சர் இருக்காரு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு புரியும். இப்போ வந்து பசங்க டவுட்ஸ் கேட்பாங்க. இப்போ ஸ்டூடெண்ட் வந்து டவுட் கேட்குறான். இப்போ அதை நான் வந்து கவனிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து அவன்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன். அதுக்கு அவன் பதில் சொல்கிறான். ஓகே, அவன் என்னை பார்ப்பான், நான் அவனை பார்க்க முடியும். எல்லாமே தெரியும் எங்களுக்கு ஸ்க்ரீனில். அண்டு இப்போது இந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு 20-25 பேர் தெரிகிறாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னா ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணும்போது வேறு ஒரு 25 பேர் தெரிவாங்க. ஸோ கிளாஸில் வர அடுத்த ஒரு 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 டீம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸும் நமக்கு தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய செகண்ட் ஸ்க்ரீனு. ஸோ என்னோட செகண்ட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் ஸ்க்ரீனில் ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், ஸ்க்ரீன் மூவ் பண்ணுவேன். ஸ்க்ரீனை மூவ் பண்ணும்போது எனக்கு செகண்ட் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ செகண்ட் ஸ்க்ரீனில் இன்னொரு 25 பேர் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்டையும் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். ஸோ இது வந்து அவங்க கூட பேசுகிற ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ஸ்க்ரீனை மூவ் பண்ணி மூவ் பண்ணி இப்போ எப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு பெஞ்சை டீச்சர் பார்த்து பேசுவார். அதுக்கப்புறம் வந்து பின்னாடி இருக்கிற ரெண்டு பெஞ்சை பார்த்து டீச்சர் பார்த்து பேசுவார்ல, அதே மாதிரி தான். அண்ட் இதில் அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா என்னை உத்து கவனிச்சிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகே, 70-80% பார்த்தீங்கன்னா என்னை உத்து கவனிச்சிக்கிட்டு இருப்பாங்க. யாரும் பராக் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக தெரியும். இப்போ கேள்வி ஓடுது பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? இப்போ ஸ்டூடெண்ட் வந்து கேள்வி கேக்குறாங்க. ஸோ செம்மையாக கலாய்க்கிறது கலாய்ப்போம். ஸோ எல்லாமே ஓடும். ஸோ நம்மளே வந்துட்டு நான் பசங்களை கலாய்க்கிறது, பசங்க நம்மளை கலாய்க்கிறது, அதெல்லாம் ஓடும். லைவாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஓகே, எல்லா ஃபீலிங்கும் உங்களுக்கு என்னென்ன ஃபீலிங் இருக்கோ அது அத்தனையுமே, சிரிக்கிறது, கலாய்க்கிறது, ஓட்டுறது, எல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து இன்னொரு ஸ்க்ரீன். இதில் வந்து பசங்க கவனிச்சிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பார்ப்பீங்க. ஸோ இதில் மேலே நான் இருக்கேன், இந்த இடத்துல இருக்க மாதிரி நான் இங்கே இருக்கேன். ஸோ இப்படி தான் போகும். நான் பேசல, இந்த பசங்க பேசிகிட்டு இருக்காங்க. சம்டைம்ஸ் தான் சில மைக்ரோஃபோன்ஸ் பிரச்சனையாக இருக்கும். மைக்ரோஃபோன்ஸ் பிரச்சனையாக இருந்தால் கறக்கு முறுக்கு கறக்கு முறுக்குன்னு சவுண்ட் கேட்கும். இதோ இந்த பையன் தான், இந்த பையன் தான் இது காரணம். ஸோ இதான் விஷயம். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஜூம் லைவ் கிளாஸஸ் எப்படி போகும், அதில் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குன்றது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து, சார் கிளாஸை முடிச்சதுக்கப்புறம் எப்படி சார் டவுட் கேட்பாங்க? இப்போ ஸ்கூல் இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ்னால் கிளாஸை முடிச்சதுக்கப்புறம் பசங்க வந்து டவுட் கேட்பாங்க உங்ககிட்ட. அதை எப்படி சார் டவுட் கேட்பாங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் பசங்க வந்து டவுட் கேட்பாங்க. இப்போது ஒருவேளை இந்த ஜூம் லைவ் கிளாஸுக்கு அவங்களால் வர முடியல, அவங்களுக்கு காலேஜ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ் கொடுத்துருவோம். இப்போது ஒருவேளை நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் போகிறீங்க, திடீர்னு உங்கள் காலேஜ் டைமிங் மாற்றுறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அன்னைக்கு கிளாஸை நீங்கள் பிக்கப் பண்ணுவீங்க? எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கிளாஸ் டைமிங் மிஸ் ஆகிறதுனால ஒழுங்காக கிளாஸ் அட்டன் பண்ணாமல் இருக்காங்க, கிளாஸ் மிஸ் பண்ணுறாங்க, அந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இந்த டெக்னாலஜி இருக்கிறதுனால மொத்தமாக போயிடுது. இது வந்து ஒரு நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும். இந்த ஆன்லைன் கிளாஸையோ ஜூம் கிளாஸையோ நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும்.
இது எப்படின்னா வந்துட்டு இந்த பட்டன் ஃபோன்லேருந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மாறின மாதிரி தான். எப்படிடா பட்டனே இல்லாத ஒரு ஃபோனு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு எல்லாருக்குமே அந்த குழப்பம் இருந்துச்சு. முதல்ல ஒருத்தங்க வாங்கினாங்க, அவங்க வந்து ஏய் நல்லா தான்ப்பா இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது, பட் ஆனால் அது வந்து செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் இன்டர்நெட் இல்லாமல் அந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சுக்கிட்டு என்ன ப்ரோஜனன்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் இன்டர்நெட் சீப்பாச்சு, இப்போது எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் இருக்குது. யார் கையிலையா பட்டன் ஃபோன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களா, 199.5 பேர் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதை நம்ம பழகிட்டோம்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹாஸ்டல் தங்க தேவையில்லை. ஸோ ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டும் எல்லாருமே வெளியூர் பசங்க, எல்லாருமே 100-ல் கிட்டத்தட்ட 95 பேர் வந்து வெளியூர் பசங்க. இவங்க எல்லாம் வந்து சென்னைக்கு வந்து ஹாஸ்டலில் தங்கி படிச்சிருந்தாங்கன்னா எவ்வளோ செலவு, ஒரு மாதத்துக்கு 8-லேருந்து 10,000 ரூபா செலவாயிருக்கும். ப்ளஸ் அவங்க துணி அவங்களே துவைச்சிருக்கணும், ஓகேங்களா. துணி துவைக்கிறதுன்றது தலைவலியே பிடிச்ச வேலை. ஆர் நீங்கள் லாண்ட்ரிக்கெலாம் போட்டிங்கன்னா துணியோட காஸ்ட் அளவுக்கு ஈக்குவல் ஆயிரும். அப்போது வந்துட்டு பசங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கேட்பீங்க, சார் அப்பா இப்போ தான் அவங்க துணி துவைக்கிறது கற்றுக்கணும், அப்பா சிஏ படிப்பாங்களா துணி துவைச்சிட்டு இருப்பாங்களா, இது இருக்கிற டைமே பற்ற மாட்டேங்குதுன்ற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதுபோல் சாப்பாடு வந்துட்டு எந்த சாப்பாடு சாப்பிடுவாங்க, கண்ணாப்பின்னா ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துப்பாங்க, ஃபுட் பாய்சன் ஆகும். இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம கொரோனாவில் உட்காந்துருக்கோம், இன்னும் கொரோனா முடியலை. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இருக்கணும். ஸோ பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஃபேமான ஒரு டிசிஷன் எடுக்கணும், பசங்க வந்து இந்த லைவ் ஜூம் கிளாஸ் வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ்னு சொல்லிட்டு. சார் லைவ் ஜூமில் இன்னும் சீட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நான் அதான் சொன்னேன், குறிப்பிட்ட சீட் தான், என்னால் 3 ஸ்க்ரீன் வரைக்கும் ஈஸியாக பார்க்க முடியுன்றதுனால தான் நான் அந்த 60 சீட் வச்சுருக்கேன். அண்ட் அப்போதைக்கு இப்போ 57-58 சீட்டோ ஃபில்லாக இருக்குது, இன்னும் கூட 1-2 சீட் இருக்க தான் செய்யுது. அண்ட் அதான் சொல்கிறேன், சரி நான் ஏன் அந்த சீட்டை லிமிட் பண்ணுறேன் அப்படின்னா, என்னால் அந்த ஸ்க்ரீனை ஓட்டி ஓட்டி பார்க்கும்போது நிறையா ஸ்க்ரீன்ஸ் இருந்தால் ஓட்டி பார்க்க முடியாது, அதான் அதனால தான் நாங்கள் அதில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். அண்டு இந்த வாட்டி நான் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு, இப்போ நம்ம நவம்பர் 2022 போயிட்டுருக்கோம், கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இந்த வாட்டி வந்து 65% நான் ரிசல்ட் கொடுப்பேன், நானே கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். 65% பாஸ் ரிசல்ட் இருக்கும், 100% அதாவது அந்த 65%க்கு 100% நான் வந்து உழைக்கிறதுக்கு இதுவாக இருக்கேன். சரி அப்பயும் சார் 35% ஃபெயிலாக வாங்கினா, ஆமாம் 100% பாஸ் பண்ணுறது என்ன பிஏவா, இது என்ன சிஏ, இது என்ன. ஸோ கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் இருப்பாங்க, எல்லாத்தையும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருந்தால் மட்டும் என்ன இருப்பாங்க, ஏன்னா ஆரம்பத்தில் இருக்கிற கான்ஃபிடென்ஸு கடைசியில் இருக்காது, அந்த கான்ஃபிடென்ஸ் குறைச்சலாக போயிடும். அதான் விஷயம், அந்த கான்ஃபிடென்ஸ் குறையாமல் பார்த்துக்கிட்டா இன்னும் கூட பெட்டராக கொடுக்க முடியும். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சேன். நன்றி.